மாகிடுமே. எளியவர் நலம் பெற இணைந்திடுவோ. சிறு துணி பெரு வெள்ளம் ஆகிடுமே. எளியவர் நலம் பெற இணைந்திடுவோ. வறியவர் வாழ்வும் உயர்ந்திடுமே. வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோ. கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோ. அருள் ஒளி மனதினில் கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோ. மனிதரில் மனிதம் மறந்திடவே எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோ. வாருங்கள் இறை மக்களே கடல் அலையனவே வாரே. வாருங்கள் இறை மக்களே கடல் அலையனவே வாரே. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. மனமாற்றம் வாழ்வு மாற்றத்தின் விதை. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாதையை தன் இலக்காகவும் அவரின் வாழ்வை முன் மாதிரியாகவும் அவர் பணியை உயிர் மூச்சாகவும் கொண்டு திருத்தூது பணியாற்றிய நம் பாதுகாவலர் புனித சின்னப்பரின் கொடியேற்ற திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இளமையிலிருந்தே யூத சட்டங்களையும் நெறிமுறைகளையும் கற்றறிந்த புனித பவுலை ஆண்டவராகிய இயேசு தமஸ்கு செல்லும் வழியில் தடுத்து ஆட்கொண்டு புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக ஏற்படுத்துகிறார். சரியான வழியை அறிந்தவரும்
அந்த வழி என்னவென்று காட்டுபவரும் அந்த வழியில்தானே முன் செல்பவருமே உண்மையுள்ள நல்லாயன். நாம் நல்லாயனாகிய இயேசு நம் மந்தையை பற்றி முற்றிலும் அறிந்துள்ளார். ஆடுகளும் அவர்களுக்கு செவிசாய்க்கின்றன என்பதற்கு சாட்சியாய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுலை அழைத்து அவருள் இருந்த இரையாட்சி பணிக்கான ஆற்றலை உணர்த்தி வல்லமை மிக்க திருத்தூது பணியாளராக திரு அவையின் இரு பெரும் தூண்களுள் ஒருவராக சிறப்புற செய்கிறார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்ற புனித பவுலின் பரிந்துரையால் இறை அருளை நிறைவாக பெற்று ஆண்டவர் திருமுன் நன்றி நிறை உள்ளத்தோடு ஒன்றித்திருக்கும் நமது உள்ளமும் இல்லமும் ஆண்டவரின் ஒளியை பெற்று என்னாலும் மகிழ்ந்திருக்க அருள் வேண்டியவர்களாய் இணைவோம் இறைமகன் இயேசுவின் கல்வாரி பலியில். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய ஆண்டு பெருவிழாவை இன்றைய நாளில் நாம் கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கிறோம். கரவொளி எழுப்பி கொடியேற்ற நாள் நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய நாளில் கொடியேற்ற திருவிழா திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி தர வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் கரவொளி எழுப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளில் இந்த திருவழிபாட்டை சிறப்பு செய்யக்கூடிய புனித ஆரோக்கிய மாத அன்பியம், புனித வேளாங்கண்ணி மாத அன்பியம், புனித மெக்கேல் அதிபர் அன்பிய குடும்பங்களுக்காக சிறப்பாக இந்த கல்வாரி பலியில் ஜெபிப்போம். அன்பு நிறைந்தவர்களே, கொடியேற்றத்தோடு நாம் திருவிழாவை தொடங்கியிருக்கிறோம். இந்த 10 நாட்களும் நமக்கு அருளின் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைய வேண்டும். சிறப்பாக இந்த 10 நாட்களும் நாம் எந்த தேவைக்காக ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோமோ அவற்றையெல்லாம் நம்முடைய பாதுகாவலர் புனித சின்னப்பர் அவருடைய பரிந்துரையால் நமக்கு நிறைந்த ஆசீர்வாதமாக பெற்றுத்தர அருள் வேண்டி இந்த கல்வாரி வழியில் ஜெபிப்போம். தூய மறுநிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் பெருமையாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, அமைதி உண்டாகுக, புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனை
கொண்டு இளங்கு வல்ல தந்தை இறைவனே. பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது திருத்துதரான புனித பவுலின் போதனையா உலகம் முழுமைக்கும் நீர் கற்பித்தீரே. அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம் முன்னுரை. சிதறுண்ட இஸ்ரேல் மக்கள் இறைவனால் ஒன்று கூட்டப்பட்டு தூய்மைப்படுத்தப்படுவர். ஒரே ஆயினின் தலைமையில் வழிநடத்தப்படுவர். இறைவன் தனது உறைவிடத்தை அவர்களின் மத்தியில் நிலைக்க செய்து என்றும் உடனிருப்பார் என்றுரைக்கும் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 37 இறை வசனங்கள் 21-28 முடிய. அவர்களுக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இதோ நான் இஸ்ரேல் சிதறுண்ட நாடுகளில் இருந்து அவர்களை அழைத்து எம் அருகினின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். அவர்கள் எல்லோருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாகவோ இழிந்தை அருவறுப்பான பொருள்களாகவோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவரும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர், என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். இது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலைபெற செய்து அவர்களை பெருக செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர்
ஆண்டவராகிய நானே என வேச்சினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே நீ வாழும் இல்லம், என் துணை வேளாத மேலான
அடிகளின் ஆண்டவரே நீர் வாழும் இல்லம் இத்துணை மேலானது. ஆடுகளாகிய நமது ஒரே ஆயரான கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த ஆண்டவர் அவரது விருப்பத்தை நிறைவேற்ற நன்மை செய்து வாழ தனது அருளை பொழிவார் என்றுரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 15-17 மேலும் 20-21. ஆகவே அவர் வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியதிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாயிருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சியுள்ளதாயிருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுக்கு துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது. என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெருமாயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே, அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia. 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 வாழ்கிறவன் நானல்ல கிறிஸ்துவேனில் வாழ்கின்றார். கிறிஸ்துவேனில் வாழ்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 11-15 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 11-15. இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை.
நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.